conta, 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 Hello guys, ellarkum vanakkam. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் vlog ஒன்னு பார்க்க போறோம். யூசுவலி உங்களுக்கு தெரியும் நான் வந்து நைட் ஒரு 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில ஒரு 11 12 மணிக்கு எழுந்து லைஃப் ஸ்டைலே என்னோட லைஃப் ஸ்டைலே ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு மட்டமான லைஃப் ஸ்டைல். நான் நினைச்சிட்டே இருக்கேன் இத மாத்தணும். கவர்மெண்ட் அத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து பயங்கர ஹெல்தியான உடம்பு இருக்கும். நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 4:30 ல இருந்து 5 மணிக்குள்ள எழுந்துக்கணும். எனக்கு அது அதிகமா ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மணி 7 மணிக்கு வந்து நான் எழுந்திருக்கேன். இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எழுந்துக்கவே முடியல என்னால. எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். கண்டிப்பா ஃபன்னா இருக்க போகுது. எனக்கு சுத்தமா ஹெல்தினா என்னன்னே தெரியாது. நான் இதை ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கறதுனால தான் எனக்கு கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. வீட்டுல எல்லாரையும் ட்ரை பண்ண வைப்போம். சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணி குடிச்சதுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி வயித்த கலக்க ஆரம்பிச்சிடும். நல்ல பாடி டீடாக்ஸிஃபை பண்ணும். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு நம்மளுடைய காலை கடனை முடிப்போம். அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ஆயுஷ் ப்ரோட்டோக்காலை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா தண்ணி குடிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன். ஸோ ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் கவர்மெண்ட் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் லீட் பண்ணுங்கள், மார்னிங் இத்தனை மணிக்கு எழுந்துக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிட்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மாஸ்க் போடாமல் வெளியே போகிறது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லது. நல்லா வந்து நம்மளை நிறைய வைரஸ்ல நிறைய டிசீஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆயுஷ் புரோட்டோகால்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு. மார்னிங் எழுந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எனக்கே தலை சுத்திருச்சுன்னு வைங்களேன். அட பாவீங்களா, எனக்கு போய் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களேடா, நான் எப்படா அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நான் பண்ணாதுட்டு தான் இருந்தது. உங்களுக்கு தெரியும் காலை 4 மணிக்கு எழுந்துக்கணுங்கிறது எனக்கு வந்து என்னோட லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அதனால நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் மாதிரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்படி பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கும் நல்லது, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் இதை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு டே சேலஞ்ச் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அது ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணீங்கன்னா நிஜமாக நம்ம ஹெல்த்க்கு நம்ம லைஃப்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆயுஷ் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ண போகிறோம். இது நான் எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போன்னு கிடையாது, நான் ரொம்ப நாளாக ஆயில் புல்லிங் பண்ணுறேன். நான் வந்து இந்த நல்லெண்ணெயில் பண்ணுவேன். இவங்க போட்டிருக்காங்க கோகனட் ஆர் செசமே ஆயிலில் பண்ணுங்கன்னு சொல்லி, நான் கோகனட் ஆயிலில் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதில் வந்து கண்டிப்பாக ராமையும் உள்ளே இழுத்தே ஆகணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஆயில் புல்லிங் பண்ண போகிறோம். லெட்ஸ் டூ இட். ஒரு குண்டு எழுந்து உட்கார்ந்துருக்கு. ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்தியாக இருக்க போகிறோம். இந்த எழுந்ததும் சுடு தண்ணி குடி. ராமுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் காலையில் இருந்து தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிச்சா வாந்தி வர்ற மாதிரி ஆகுது. பிராக்டிஸ் பண்ணி இப்பதுலேருந்து பழகு. நம்மளால வந்து 4 மணிக்கு தான் எழுந்துக்க முடியல, இதையாவது செய்வோம். 3 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். சோம்பேறித்தனம் ரொம்ப கம்மி தலைவலி வந்து போய் துப்பிட்டு வருவோம். அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம கொப்பளிப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி உப்பு இதை போட்டு கொப்பளிப்போம். இன்னும் காலிலேருந்து கொப்பளிச்சுட்டே தான் இருக்கும். எப்போதான் நமக்கு தின்றதுக்கு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பசிக்கவே ஆரம்பிச்சிச்சு. அது கொப்பளிச்சுட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்குது, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது. பல் தேய்க்க மறக்கக்கூடாது கொப்பளிச்சுட்டு.
அது அவங்க போடல நம்ம தேய்க்கணும் இல்ல அவங்க போடலனா அது பண்ண கூடாது பல்லு தேய்க்காதீங்க சும்மா தேய்க்க மாட்டேன் எதுக்கு இவ்ளோன்னு யோசிக்காதீங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் கொடுப்போம் கொஞ்சம் கஷ்டம்தான் பரவாயில்ல சடான் 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 அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடியா मसाला टी ஆக்சுவலா நல்லா இருந்தது அந்த மட்டன் குழம்புல அந்த ஒரு சூப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது சூப்பரா இருந்தது அப்ப குடி இன்னொரு 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 வாட்டி கூட நான் வாய் கொப்பிடிப்பேன் ஐ அம் ரெடி நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் வாய் கொப்பிடிக்கிறேன் யூசுவலி பல்லு தேய்க்கலாம் உங்க பக்கத்துல நிக்கவே முடியாது அப்படியே மயங்கி விழுந்துருவேன் ஆமா நான் மயங்கி விழுந்துருவேன் பாவம் இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அதே சொன்னனோ பல்லு உடைச்சிடுவேன் நீ தான் சொன்னேன் என் பக்கத்துல நிக்க மாட்டேன் ஏனா நான் மயங்கி விழுந்துருவேன் கரெக்டா தான சொல்றேன் நானு ஆனா வந்து இன்னைக்கு வந்து இவங்க இந்த ஆயில் புல்லிங் அப்புறம் இதெல்லாம் பண்ணதனால நான் சரியில்லை ஊது நெஞ்சு ஓகே அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கட்டம்னே சொல்லலாம் ஸோ அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த இம்யூன் கேர் ஜூஸ் வந்து குடிக்க சொல்கிறாங்க நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டு காஃபி இதெல்லாம் நார்மலாகவே தடுக்கிற மாதிரி இம்யூன் கேர் ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீம் துளசி அதுக்கப்புறம் கிலாய் அஸ்வகந்தா இந்த மாதிரி ஒரு சில ஹர்ப்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் இருக்கிற ஒரு இம்யூன் கேர் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் பார்த்தப்போ கபிவா உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குது இது வந்து கபிவா இம்யூன் கேர் ஜூஸ் இதில் கிலாய் ஆம்லா அஸ்வகந்தா அண்ட் 8 மோர் இருக்குது இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ஓவரால் இம்யூனிட்டியவே பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இம்யூன் கேர் ஜூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே நம்பர் ஒன் இந்த மாதிரி அறிவியலில் ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ் வந்து நம்ம இம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்லேயே ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி சயின்ஸில் வந்து காட்டுற இந்த 11 ஹர்ப்ஸை யூஸ் பண்ணி ஒரு இம்யூன் கேர் ஜூஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பிராண்ட் இந்தியாலே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஓகே நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஆயுஷோட ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா நான் சொல்ல கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு அதில் வந்து இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு கோவிட் வந்து அது நமக்கு ஆல்ரெடி வந்திருந்தாலும் அது கியூர் பண்ணும் அண்ட் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க இது வந்து அந்தளவுக்கு என்னால் நம்ப முடியல ஏன்னா நம்ம என்ன தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாலும் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் பட் இது கண்டிப்பாக ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் கொஞ்சமாவது வந்து நம்மளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நானே இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னிலிருந்து தான் ஸோ டேஸ்ட் எப்படி கூட எனக்கு தெரியல நான் குடிச்சு உங்க முன்னாடி தான் பார்க்க போறேன் ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இவங்களே வந்து இந்த மெஷரிங் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் 30 ml இருக்கு இதை வந்து நம்ம வாட்டரில் 100 ml ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணிக்கணும் டைல்யூட் பண்ணி அதை குடிக்கணும் எனக்கு இதை குடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் பட் கண்டிப்பாக குடிக்கும் ஆத்தி பார்க்கவே கொடூரமாக இருக்குடா இது எம்மா ஆக்சுவலி வந்து 100 ml ஆஃப் வாட்டர் தான் கலக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு 3 மடங்கு நான் கொஞ்சம் நிறையவே கலந்துக்கிறேன் கொஞ்சம் நிறைய தான் இது ஆனால் கண்டிப்பாக என்னால் ரொம்ப இதுவாக குடிக்க முடியாது ஸோ இதை குடிப்போம் உங்களுக்கு தெரியும் நான் கசப்பு வந்து அந்தளவுக்கு எப்பா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகாது ஓரளவு குடிச்சிருவேன் ஆனால் இது எதுவும் இந்த புளிப்பு துவக்கு மாதிரி எதுவும் ஆட் பண்ணிட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம் ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது நல்லா செம்மையாக இருக்குது இனிப்பாக இருக்குன்னு சொல்லி ஆப்வியஸாக இனிப்பாக இருக்காது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இந்த 11 ஹர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க பட் அவ்வளோ மோசமாக இல்லை உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் சொல்லலை இருந்தாலும் பரவாயில்ல குடிப்போம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பயங்கர கசப்பாக தெரியுது வாயில் உங்களுக்கு கசப்பு சுத்தமாக பிடிக்காதுன்னா இது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லதுங்கிறதுனால கஷாயம் மாதிரி நினச்சிட்டு குடிச்சுக்க வேண்டியதான்
நான் ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். இதோட நல்ல விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான வகையில இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் இப்போ நீம் வந்து எந்த ஊர்ல ஜாஸ்தி விளையுமோ அந்த ஊர்ல தான் நீம் எடுக்கிறாங்க. அஸ்வகந்தா எந்த ஊர்ல ஜாஸ்தி வருமோ அங்கிருந்து அஸ்வகந்தா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அதோட ரிச்சஸ்ட் ஃபார்ம் எங்க இருக்கும் அங்கிருந்து எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்க இந்த லைஃப் ஸ்டைலே வந்து அதனாலதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் கோல்ட் எல்லாம் சரியாகி கொஞ்சம் உருப்பிடுவோம் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரொம்பவே எனக்கு ஜாலியா தான் இருக்கு. டெய்லி பண்ணணும் அப்படின்னு தோணுது. பாப்போம் டெய்லி பண்றோமான்னு. இல்ல யூசேஜ் எல்லாமே பார்த்து தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி எதுவும் இம்யூன் கேர் ஜூஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அதோட என்னென்ன ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டு இல்லைனாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் அந்த லிஸ்ட்ல. அப்புறம் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மற்ற ஒர்க் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா அடுத்து அவங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம அடுத்ததையும் பண்ணிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்குலாம் இன்னும் கஷ்டமா இருக்கும் குளிக்கிறது. அது வந்து நான் செஞ்சுட்டேன். அது வார்ம் வாட்டரில் குளிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் பார்த்தீங்கன்னா தலையை காய வச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆயிருக்கும். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மூக்கில் வந்து கோகோனட் ஆயிலில் வந்து மூக்கில் ஒரு 2 drops உள்ளே விட சொல்கிறாங்க. எனக்கு இது ஆக்சுவலி கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மூக்குக்குள்ளே எப்படி கோகோனட் ஆயிலில் விடுறதுன்னு தெரியல. அதை நம்ம உடனே பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவோம். அதை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுவோம். ஒரு 30 minutes யோகாசனா பிராணயாமா இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பண்ணுவோம். நிறைய பேர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் நீ எப்படி இருக்கன்னு கேட்டாங்க. ஓ வாலாட்ரியா, நீயும் மிஸ் பண்ணியா எல்லாரையும். என்ன வேகத்தில் ஓடுறான் பாரு. எங்கடா போற? அட போய் கோச்சுக்கிட்டு போகிறான் அவன் எல்லாருக்கிட்டையும். எங்கே போற? நான் வரல, என்னால் ஏற முடியாது. கூப்பிடுறான் உன்னதான். பாரு அவ போறத பாத்துட்டு தூரம் போறாரு. மொசமான இரு, போகாத, வா வா வா. என்ன பண்றப்போ வந்துரு வந்துரு வரானான்னு பாப்போம். விளையாட கூப்பிடுறோம். ஏ கோட்டி, வர முடியாது கோட்டி, வர முடியாது. பாரு முன்னாடி வரத பாரு. யோகா பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு கச்சேரி ஒண்ணு வச்சுக்கலாம். ரெடியா பாப்போம். கச்சேரி முடிவடைகிறது. என் எலும்பு நொறுங்குகிறது. டோட்டலி 1 hour சொல்கிறாங்க. மார்னிங் 30 minutes, நைட் 30 minutes சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு மதியமே ஆக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நேரம் முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ நேரம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் கண்ணை மூடி என் மனதை ஒருநிலைப்படுத்தி எதுவுமே யோசிக்காமல் நான் கண்ணை மூடி இந்த மூச்சு பயிற்சி மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம சில யோகா கோர்சஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட்டு முடிச்சு 2 hours மேலே ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம அதுக்கப்புறமா யோகா எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன். எழுத்தான எடுத்து கண்ணுல சுரிக்கிறோம். பாட்டை படிக்கணுமா? அதனால இந்த பாட்டை மறந்துரு.
என்ன பாட்டு மறந்துட்டேன் ஓகே சார் யோகா போசஸ் பண்ண போறோம் ஓகே ஃபைன் பண்ணலாம் இல்ல மண்ணா கேக்கலாம் நான் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து யோகாசனா சார்ட் வச்சிருக்கேன் அதுல இருக்குற ஒரு சில போசஸ் நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு பக்கி மோட்டானாசனா தப்பா சொன்னா தயவு செஞ்சு இந்த யோகா அடிக்கடி பண்றவங்க கோச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்சத நான் படிச்சு ட்ரை பண்றேன் அப்படியே உருதரி சர்வாங்காசனம் பண்ணு இதுல கைவிடும் குண்டு பண்ணுதே நமக்கு நெக்ஸ்ட் இத பண்ணு பாப்போம் ஹாலாசனம் ஹால்ல பண்ணுவோம் பெட்ரூம்ல பண்ணு பெட்ரூம் ஆசனம் ஏது இதுவா படுத்துக்கணும் அண்ணிடியே சூப்பர் இதெல்லாம் நான் பண்ண முடியாது அடுத்து என்னது கார்ன் ஃபீர் ஆசனம் இது நான் பண்ணுவேன் என்னால கை பக்க பேய் கை மாதிரி கண்ணு காஞ்சி நின்னு திரும்ப நின்னு எப்படி மனுஷ குட்டி மாதிரி இருக்கு பண்ணி பண்ணி தர அடுத்து இது பாப்ப பண்ணு அசால்ட்டா பண்ணாமத்தல டவுக்கு தூக்கி போட்டா திருக்க கூடாது பாப்பா யோகா பண்ணுது அம்மையா பண்றாடி மா பாப்பா வேற லெவல் பாப்பா அடுத்து ஷால பாசனம் நான் ட்ரை பண்றேன் ஷால பாசனம் நதுதானா திரனனானா ஜெயிக்கிறதுக்கு காரணனா திரனனா இது வந்து தனுராசனம் இது கரெக்டா இருக்கு एक्चुअली இது நிறைய பேர் பாத்து பிங்கி நினைக்கிறேன் இந்த யோகாவை இங்க அந்த செலவுக்கு ஈஸியா ஐயோ தியோ ஆயிட்டோமா தனுஷர் சாசனம் இது வந்து என்ன ஆசனம் தெரியல பட்டர்ஃப்ளைன்னு சொல்றோம் லைக் இப்படி பண்ணா பட்டர்ஃப்ளை பட் இதே பண்ணிட்டு உங்களுக்கு தாஷ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது एक्चुअली இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து weight loss அப்படிங்கற மாதிரி பார்க்கல இல்ல இந்த ஃபிட்னஸ் அப்படினும் பார்க்கல just healthy பண்ணா அப்படினு சொல்லி போட்டிருந்த ஆயுஷ் புரோட்டோகால்ல அதுல சரி கொஞ்சம் யோகா பண்ணலாம் அப்படினு சொல்லி யோசிச்சேன் இன்னும் நிறைய இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு பட் நம்ம நார்மலா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோமோ அதை அப்படியே பண்ணிட்டே நம்ம மத்த ஸ்டெப்ஸும் பண்ணுவோம் இப்ப வந்து பாப்பா ஒரு சில போசஸ்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்கலாம் மயூராசனம் ட்ரை பண்ணு மயூராசனம் ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டேனா வேற லெவல் அவ்வளவு தூரம் தூக்கம் வேண்டாம் இது ரொம்ப கஷ்டம் சீரியஸ்லி ரொம்ப கஷ்டம் இது நானும் ட்ரை பண்ணேன் ஓகே சாக்லி அவ்வளவுதான் ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே யோகா பண்ணிட்டோம் போதும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட்னா முக்கியமா இந்த ஆயுஷ் புரோட்டோகால்ல மத்தியானம் தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் யூஸ்வலி மத்தியானம் தூங்க மாட்டேன் நைட்டு தான் நான் லேட்டா தூங்கிட்டு காலையில் லேட்டா எடுத்துப்பேன் பட் நீ கொஞ்சம் சீக்கிரம் இருந்தா நல்லா தூக்கம் வருது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு மதியம் தூங்காம இருப்போம் இப்போதைக்கு கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் கெஞ்சு கேட்கிறேன் பை எனிவேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெய்யுது நாங்கள் இவ்வளோ நேரம் மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் நிறைய மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு பட் செம்ம மழை சுத்தமாக ஒர்க் மூடே போயிடுச்சு அப்படியே செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அம்மாடியோ இங்கே ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ வந்துருச்சு மழை தெரியவே இல்லைம்மா வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மழை பெஞ்சு என்ன மாதிரி நல்லவங்க இருக்கிறதால அடிக்கடி பெய்யும்னு வைங்களேன் சம மழை நம்மா ஒருத்தன் மழையை ஜாலியாக மேலே வந்தான் இப்போ கீழே போகலான்னு வந்தான் மழையை பார்த்துட்டு அடங்கி உட்காந்துருக்கான் நல்லா கொட்டாவி விடுறே சில்லிகாய் மழையோட அருமை தெரியுதா உனக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி போய் பார்க்கல இது கேமராவில் கூட ஏதோ பாவமாக தெரியுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படிலாம் பண்ண வேண்டாமா சும்மாவே அப்படிதான் இருக்கு ஓகே ஃபைன் செம்ம இருட்டா இருக்கு உள்ள காது வலிக்குது போட்டி ஓகே ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்னடா இது ஈவினிங் இட்லி சாப்பிட்றோம்னு பார்க்காதீங்க மத்தியானம் நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டோம்
ஸோ இட்லி வந்து ஆக்சுவலி சுட சுட நல்லாயிருக்கும்னு சொல்லி அம்மா செஞ்சாங்க இட்லி சாம்பார். இப்படியும் மறுபடியும் நம்ம ஒரே தட்டில் இவ்வளோ சோத்தை வச்சு எல்லோரும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா குடும்பத்தட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அதனால யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு குண்டா வந்துட்டான், டே என்னடா இட்லி வாசம் கேட்டு வந்துட்டியா, உனக்கு உப்பு இல்லாத இட்லி தான் கொடுக்கப்படும். கோட்டி ஃபேபி, நோ 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 நோ, வெயிட் ஃபார் யுவர் உப்பு இல்லாத இட்லி, நவ் சிட் டவுன். யாரை பார்த்துடா கொலைக்கிற, நான் உன் அம்மாடா. Bloody beggar. No, no. ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே. ஏன்னா வந்து இன்னும் ஒரு சிலது நான் உங்ககிட்ட காட்டாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:00 உள்ளே நம்ம டின்னர் சாப்பிட்ருணும், அண்ட் சாப்பிட்டு ஒரு 2-3 hours தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணி வந்து 11 ஆகுது, நான் வந்து ஒரு 9:00 அந்த மாதிரி சாப்பிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதே நானும் பண்ணுறேன்டா அப்படின்னு பண்ணால் சுத்தமாக நாசமாக போயிடுமோ அப்படிங்கிறதுனால நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு எல்லா ஸ்டெப்ஸும் நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுக்குறேன், லைக் என்னெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணால் நல்லது அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக உனக்கு இது நான் காலையிலே பண்ணியிருக்கணும், பட் இது பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது, உங்ககிட்ட நான் நடுவிலே சொன்னேன். ஸோ நான் கொஞ்சம் பார்த்தேன், இது கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து மூக்குள்ளே விடணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரைனஸ் இருக்குல்ல நம்ம நோஸில் இங்கே சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனஸ் அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம போடும்போது அந்த ட்ரைனஸ் இருக்காது, இந்த சைனஸ்க்குலாம் நல்லது அப்படின்லாம் போட்டிருந்தது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்லதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நம்ம மூக்குக்குள்ளே ஊற்றி இப்படி குடல் வழியாக உள்ளே போய் வயிற்றுக்கெலாம் நம்ம போக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வேணால் நம்ம மூக்கில் இந்த எண்டில் போகிற மாதிரி பண்ணலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோங்கிறதுனால ஓவராக பண்ண வேண்டாம், இதை மட்டும் பண்ணுவோம். எடோ ரெடியா? ஹலோ, ஊத்த போறதே ஓ மூக்குல தான். ஓவரா சீன் போட்டு உட்காந்துக்கல வாண்ட என்ன ஓஹோ உட்காரு ஏடே அடி வாங்குவே மரியாதையா இருந்தா சீரியஸா பண்ணாதீங்க இல்ல எப்படி பண்ணணும் இதே பண்ண வேண்டாம் ஓ இதை பண்ணானான்றீங்களோ ஏடே இதெல்லாம் அநியாயம்டே ஏடே எல்லாத்தையும் நான் தான் நீ டெஸ்ட் பண்ண இதையாவது நீ டெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரம் முன்னாடியே நீ பண்ண போற மாதிரியே பேசினீ இன்னொன்னு இருக்கு ஒரு 10 நிமிஷத்துல இனிமா எடுக்கணும் அதுவும் நீதான் என்னமா கரெக்ட் தானே இனிமா ரெடியா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவளை நான் ஒத்துக்க வச்சிட்டேன். பாவமா இருக்கு, மூக்க நோண்டும் போதெல்லாம் தெரியாது. நான் நோண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நோண்டே மாட்டேன், அதான் என் பழக்கம். நடிக்காத நீ எப்படி மூக்க நோண்டனு உலகத்துக்கே தெரியும். கிடையாது, நல்லா பாருங்க மூக்கு ஓட்டை. மூக்கு ஓட்டை காண்டது உள்ள போயிடுச்சுடு, நல்லா தாண்டே இருக்கு. அகல பாதாள கிணறப்பா கடவுளே, யா சளி மாதிரி ஒழுகுது. சார் இந்த மூக்குல தெரியாது, ஆக்சுவலி நமக்கு ஒரு கரெக்டான நிறைய விழுந்துருச்சு. ஆக்சுவலி மூஞ்ச பாருங்க, இந்த விஷயம் யூஸ் பண்ணிடுற அதிகமா க்ரோஸாக ஃபீல் ஆகலாம், சாய் அப்படின்னு ஃபீல் ஆகலாம். பட் ஏன்டா இப்படி என்ன மட்டும் ஒன்றையும் நீ காட்டலாம், பிரச்சனை இல்லை, யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து சாய் மாதிரி இருக்கலாம், பட் இந்த சாய் கிடையாது, உங்கள் நோஸ்க்கு நல்லா சொல்கிறாங்க. அந்த ஆயுஷ் ப்ரோட்டோகால் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து டெய்லி கண்டிப்பாக ட்ராப் உள்ளலாம் விட மாட்டேன், பட் கொஞ்சமாக இனிமேல் எடுத்துகிட்டு இப்படி இந்த கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நல்லா ரிலீவ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அதனால நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், எனக்கு நல்லா தூங்குறதுக்காக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி நல்லா கூட ரெடி ஆகிட்டேன். பட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், இல்லை கோக்கனட் ஆயில் போட்டால் போர்ஸ் வந்து க்ளாக் ஆகிடும் நீங்கள் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா. அது மட்டும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கழுதுல கரி துணி ஓன் துணி தான் கரி துணி, என்னோடதுலாம் எல்லாமே புல்லட் ஷார்ட் ட்ரெஸ் தான். இது உனோட புல்லட் ஷார்ட் நான் காட்டிக்கிறேன் ஒரு வாட்டி எல்லாரும் தெரிகிறதா? ஏடே அதான் டிசைனு, அது வந்து புல்லட் ஷார்ட்ன்னு அவங்க ட்ரெஸ்ல ஆல்ரெடி இருக்கிற புல்லட்டை மறைக்கிறதுக்கு தான் அந்த. ஏடே கடையாதுடே, ட்ரெஸ் ஃபுல்லா இப்படி தாண்டே இருக்கும் கோட்டி. ஓகே இங்க பார், இங்க பார், அதான் டிசைனு. 50 ரூபா கரி துணி எல்லாம் வாங்கினா இப்படி தான் இருக்கும். 50 ரூபா கரி துணி உங்க தாத்தா வாங்கினாரு. ஸோ ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கடைப்பிடித்து இருக்கிறோம். ஆனால் 11 மணிக்கு தூங்க போனாலும் கண்டிப்பாக தூக்கம் வராதுன்னு வைங்களேன், தூங்குறதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகிடும். பட் அதுதான் நம்ம பண்ணக்கூடாது, கண்ணை மூடி தூங்கினா தூக்கம் வந்துடும், தூங்கிடலாம். தந்தையில் எப்படியாவது நம்ம தூங்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக டே போனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மூக்கு ஓட்ட விஷயங்கள்லாம் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம்.
மற்றபடி இந்த கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது டெய்லி குளிக்கிறது குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ அப்படியே தான் பாருங்க அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணிடுங்க சோ தட்ஸ் இட் இது சும்மா உங்களுக்கு கன்வே பண்ண தான் நினைச்சேன் बिकॉज இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இப்படிலாம் சொல்லிருக்காங்க சோ நல்ல விஷயமா இருக்குன்னு உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ சோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம இந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க அழகா இருக்கு சிரிச்ச முகமா இருக்கு ஏன் மூஞ்ச விட இல்ல உங்க எல்லாரும் நல்லா பாக்குறோம் அன்டில் தென் இப்போ பை ஃப்ரம் என்ன அழகில உனக்கு பாதி கொடுத்துட்டு ட்ரூ ட்ரூ